இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். என் பேர் மனோகர். தயவுசெய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கட் பண்ணுறதுனால கட் பண்ணுங்கள். உங்ககிட்ட உதவி கேட்டதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்டருந்து இப்போ டாபிக் உள்ள போகலான்னு நினைக்கிறேன். எனக்கு கால் உடஞ்சி கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஜனவரி 26ஆம் தேதி எனக்கு கால் உடஞ்சிது. அந்த கால் உடஞ்சதுலேருந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு குத்துருக்கட்டு போட்டாங்க. ஒரு 2 மாதத்துல கிளியர் ஆயிடுச்சு. கிளியர் ஆகியும் முடியல. திருப்பி ரெண்டாவாட்டி உடஞ்சிது. ரெண்டாவாட்டி உடஞ்சி ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஸ்டான்லி ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா, கொரோனா டைம்னால அதனால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் எக்ஸ்ரே எடுத்ததுக்கான ரிப்போர்ட் காமிக்கிறேன். இதில் உங்கள் டேட் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். டேட் தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? எத்தனை மாதம் எந்த தேதியில் எடுத்தேன், என் பேர் என்ன, எல்லாம் ஏதோ ஓரளவுக்கு தெரியுதா? ஓரளவுக்கு தெரியுதா? கொஞ்சம் க்ளோஸ் அப் ஃபுல் வந்துட்டேண்ணா. க்ளோஸ் அப் பண்ணிங்கன்னா கூட தெரியும். ஃபுல்லாக வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா டேட் தெரியும். அடுத்ததாக வந்து 8ஆம் மாதம் ஸ்டான்லி ஆஸ்பத்திரி வந்து ஆப்ரேஷன் பண்ணேன். அதுக்குண்டான டீட்டெயில் இதே ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு டிஸ்சார்ஜ் பண்ணதுக்காக எனக்கு கொடுத்துருக்க இது வந்து எனக்கு வந்து சாப்பாட்டுக்கோ மருத்துவ உதவிக்கோ செய்கிறதுக்கு ஆள் இல்லை. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தான், என் தமிழ் உறவுகள் தான் எனக்கு உதவி செஞ்சு எனக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கோ வீட்டு வாடகைக்கோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி தயவுசெய்து தாண்டி கற்றுக்கணும். எனக்கு மனைவி இருக்காங்க. அவங்க மாதத்தில் 5-20 நாள் தான் வேலையே கிடைக்கும். அவங்களுக்கு அவங்க கூலி வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 மாதமாக அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் பார்த்துட்டு வராங்க. என்னால் சுத்தமாக ஏஞ்சி நடக்க முடியாது. டாக்டர் அந்த அளவுக்கு தான் சொல்லியிருக்காங்க. முடிஞ்சுது. இன்னொன்று, இதெல்லாம் கூட ஃபேக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. எனக்கு இந்த ஒரு கால் வந்து பார்த்தீங்களா, நான் தூக்கியே காமிக்கிறேன். இந்த ஒரு கால் வந்து என்னால் முடியாது, சுத்தமாக முடியாது, தூக்க முடியாது. என்னால் இது வேஸ்ட் போட்டால் கீழே விழுந்துடும். இப்போ எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்தோட இதில் காமிக்கிறேன். ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது கூட எனக்கு உண்டான அந்த துணி வாங்குறது கூட எனக்கு பைசா இல்லை. துணியை போட்டு சுற்றி வச்சுருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மணலி அருகின்ற ஊரில் இருக்கிறோம். இந்த இடத்துல மனோகர் அவர்கள் மாற்றுத்திறனாளி. அவர் இந்த கொரோனா காலத்தில் ரொம்ப வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவருடைய கால்கள் அடிபட்டு அவரால் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அவருக்கு வாழ்வாதாரம் இன்றி ரொம்ப கஷ்டப்படுறதுனால இன்னைக்கு அவர்களுக்கு அமுத சிவாஜி அன்னதான அறக்கட்டளை மற்றும் கணேசன் கிருபானந்தன் அவர்கள் மூலியமாக இன்று 25 கிலோ அரிசி மற்றும் மளிகைப் பொருட்கள் அந்த குடும்பத்திற்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. வழங்கிய அமுத சிவாஜி அன்னதான அறக்கட்டளைக்கும் மற்றும் கணேசன் கிருபானந்தன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உதவி செய்த திரு கணேசன் கிருபானந்தன் சார் அவர்களுக்கு அவர்கள் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம் மற்றும் அவருடைய குடும்பங்களும் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம். அவர் சிறந்து விளங்க, மென்மேலும் சிறந்து விளங்க அவரை வாழ்த்துகிறோம். நன்றி சார். என் பேர் மனோகர். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. கடந்த கொரோனா டைம்லேருந்து கால் உடஞ்சதுனால எதுவும் என்னால் செய்ய முடியல. எனக்கு தேவையான மளிகை பொருளும் கொடுத்துருக்காங்க. அமுதன் சிவாஜி அறக்கட்டளைக்கும் கணேசன் கிருபானந்தன் அவர்களுக்கும் எனது நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.